தேவாரத்தை சேர்ந்த ராணுவ வீரருக்கு உரிய ராணுவ மரியாதை கொடுக்கப்படவில்லை என கூறி உறவினர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாப் மாநிலம் பத்தீண்டா ராணுவ முகாமில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ராணுவ வீரர் யோகேஷ்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள மூணாண்டிப்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டது. ரெங்கநாதர் கோவில் மைதானத்தில் வைக்கப்பட்ட உடலுக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இல்லத்தில் வைக்கப்பட்ட உடலுக்கு கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து முறைப்படி உறவினர்கள் நல்லடக்கம் செய்ய தயாரான போது உரிய ராணுவ மரியாதை தரவில்லை என்றும் இதனால் ராணுவ மரியாதை வழங்கும் வரை நல்லடக்கம் செய்ய மாட்டோம் எனவும் கூறி உறவினர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் வரும் வரை திடீரென ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.